ரெட் அல்வா ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன். டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4:45 ஆகுது. இன்னைக்கு வந்து சரண்யா குழந்தைங்க எல்லாரும் வந்து வந்திருந்தாங்க. மத்தியானம் பார்த்தீங்கன்னா தக்காளி சாதம், அதுக்கப்புறமா உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து பண்ணியிருந்தேன். எல்லாமே காலி ஆயிடுச்சு. கொஞ்ச நேரம் போய் படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வரலான்னு சொல்லிட்டு போனோம். தூங்கவே இல்லை, ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஆச்சு. இப்போ தான் வந்து எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க. நானும் நிக்கில் மட்டும் எழுந்திரிச்சு வெளியே வந்தோம். சரி, ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் பண்ணலாமே, குழந்தைங்கள்லாம் வந்திருக்காங்க, என்ன பண்ணலாம் யோசிச்சுட்டே இருந்தேன். ப்ரெட்டு வந்துருக்கு, அவ்வளோதான் வந்துருக்கு. இது ரெண்டு பேக்கெட்டாக வந்து வாங்கினேன். இது கொஞ்சம் இருக்குது, அது ப்ரெட்டு வேஸ்ட் ஆகிடும். இல்லை வந்து இன்னைக்கு ப்ரெட் அல்வா ட்ரை பண்ணலான் இருக்கேன். ப்ரெட் அல்வா வந்து எனக்கு டேஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசை. நான் இது வரைக்கும் செஞ்சது கிடையாது, இப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன். வாங்க எப்படி வருதுன்றத வந்து பார்க்கலாம். அப்படியே ரெசிபியும் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிவிட்டு இன்றைக்கி வந்து நம்ம அப்படியே ஈவினிங் வ்ளாக் வந்து பார்க்கலாம். வாங்க நம்ம வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ப்ரெட்டு, நான் வெயிட் ப்ரெட்டோ உங்கள்கிட்ட என்ன ப்ரெட் இருக்கோ இது வேணால் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம கார்னர்ஸ் எல்லாம் ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக க்யூப்ஸ் க்யூப்ஸாக நம்ம வந்து நறுக்கிக்கலாம். இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சமாக நெய்விட்டு நல்லா வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கொஞ்சம் அது வந்து நல்லா கலர் மாறி கொஞ்சம் கிறிஸ்பி ஆகும், அது வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறமா நம்ம கொஞ்சம் காய்ச்சின பால் வந்து விட்டுக்கலாம். இது அப்படியே உங்களுக்கு சேர்ந்து ப்ரெட்டு வந்து கொஞ்சம் நல்லா ஊறி அழகாக வந்து சேர்ந்து வரும். நான் ஃபஸ்ட்டு வந்து நார்மல் கடாய் வந்து வச்சுட்டேன். இது நான்ஸ்டிக்கில் பண்ணுறப்போ உங்களுக்கு சைடெல்லாம் ஒட்டாமல் அழகாக வந்து வரும். இப்போ நம்ம பால் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா அதை வந்து மேஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து ஒரு கப்பு அளவுக்கு வந்து சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். ரொம்ப ஸ்வீட்னஸ் இருந்தாலும் திகட்டுற மாதிரி ஆகிடும்ட்டு ஒரு கப் அளவுக்கு சேர்த்துட்டு சர்க்கரை வந்து போட்டதுக்கப்புறமா உங்களுக்கு இனிமேல் அந்த சர்க்கரை கேரமலைஸ் ஆகி உங்களுக்கு எல்லாம் அழகாக வந்து சேர்ந்து வரும். நம்மக்கிட்ட நான்ஸ்டிக் கடாய் இருந்துச்சுன்னா உங்களுக்கு தனியாக பிரிஞ்சு அப்படியே சுருண்டு அல்வா பதத்துக்கு வர்றது அழகாக வந்து தெரியும். இப்போ நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்துக்கிட்டேன். நம்ம கொஞ்சம் கலர்றப்போ நெய் வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃபைனலாக நீங்கள் நட்ஸ் என்னென்ன வேணுமோ எல்லா நட்ஸும் இதில் போட்டு நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணி சேர்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையாவே நெய் வந்து விட்டுக்கலாம். இது நான் கொஞ்சம் கலரி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா என்கிட்ட சின்னதாக ஒரு நான்ஸ்டிக் வந்து இருந்தது. நான்ஸ்டிக்கில் அது ஒரு மாதிரி கிரனைட் ஃபினிஷ் மாதிரி கரோட் பிராண்டில் நான் வந்து வச்சுருந்தேன். அதில் வந்து நான் மாற்றிட்டேன், கொஞ்சம் நெய் விட்டுட்டு அதில் நான் வந்து மாற்றிட்டேன். அதில் மாற்றினதுக்கப்புறமா தான் எனக்கு அது என்ன பதம்ன்றதே கரெக்டாக வந்து தெரிஞ்சது. அழகாக சுருண்டு இந்த மாதிரி வந்து வந்துடுச்சு. ஃபைனலாக நான் வந்து கேஷ்யூஸ் மட்டும் கொஞ்சம் நெய்யில் வந்து நிறையா ரோஸ் பண்ணி போட்டேன். குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி சூப்பராக வந்து இருந்தது. இதோடு நம்ம ஒரு காஃபியோ டீயோ வச்சு குடிக்கிறப்ப ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி தான். நான் நிறைய டைம்ஸ் வந்து ப்ரெட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா அதை ஒரு ரெண்டு நாள் வச்சு என்ன பண்ணுறதுனே தெரியாமல் வந்து பார்த்துட்ருப்பேன். இனிமேல் இந்த மாதிரி வந்து ப்ரெட் அல்வா செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு யோசிச்சு வச்சுருக்கேன். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. அதுவும் சுட சுட சாப்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். குழந்தைங்க எல்லாம் வந்து தூங்கிட்டு இருந்தாங்க. எல்லோரும் எந்திரிச்சு வந்த உடனே ஆளுக்கு ஒரு ஒரு கப் வந்து கொடுத்தேன். கடகடகடன்னு தீந்து போச்சு. இப்போ நம்ம ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாத்திரம்லாம் எடுத்து வச்சுட்டு ஈவினிங் வந்து கொஞ்சம் செடிகளுக்கெலாம் லைட்டாக தண்ணி வந்து தெளித்து விடுவேன். எப்போவுமே நம்ம செடிகளுக்கு வந்து நல்லா மட்ட மத்தியானத்தில் வெயில் அடிக்கிறப்ப தண்ணி ஊற்றாதீங்க, ரொம்ப வாடி போயிடும். நம்ம வீட்டு கார்டன் இப்போ கொஞ்சம் சின்னதாகிடுச்சு. இதுதான் நம்ம வீட்டில் இப்போதைக்கு இன்டோர் பிளான்ஸ்ன்ட்டு எல்லாமே பால்கனியில் வந்து வச்சுருக்கேன். பட் இங்கே வந்ததுக்கப்புறமா நம்ம செடி எல்லாமே வந்து நல்லா வந்திருக்கு, படர்ந்து ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ஜிஜி பிளான்ட் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப வருஷம் முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு வீட்டில் இருந்தோம்ல, அப்போ வாங்கினது. அப்போது ரொம்ப பொறுமையாக தான் வந்துட்டு இருந்தது. இங்கே வந்து நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. நம்ம என்னதான் இன்டோர் பிளான்ட்ஸ்னு சொல்கிறோமே தவிர, பட் அந்த பார்ஷியலான சன்லைட் கொஞ்சமாவது வந்து இருக்கணும், அப்போ தான் செடி வந்து நல்லா வருது. அது மணி பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இது வந்து உங்களுக்கு நல்ல ஏர் ப்யூரிஃபை பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் வந்து வாங்கினேன் இந்த கொரோனா டைமில். அண்ட் துளசியும் வந்து நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு.
ஈஃபெல்லாம் மட்டும் கொஞ்சம் ஸ்ப்ரே வச்சு நான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து எல்லாத்தையும் லைட்டாக ஒரு நல்ல க்ளீன் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அப்பப்போ இதில் இருக்கிற கொஞ்சம் அந்த காஞ்சி போன எல்லோ கலர் லீவ்ஸ் எல்லாம் மட்டும் நான் எடுத்துடுவேன். மற்றபடி மணி பிளான்ட்லேயே ஒரு ரெண்டு மூணு வெரைட்டி வந்திருக்கும். ஸ்னேக் பிளான்ட்டும் இங்கே வந்து நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு. சூப்பராக இருக்குது. இந்த பக்கம் வந்தாலே ரொம்ப வந்து ப்ளசண்ட்டாக இருக்கும். ஏன்னா இந்த ஜிசி பிளான்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு லாஸ்ட் 1-2 வீக்ஸ்லேயே நிறைய புது பிரான்ச்சஸ் மாதிரி வந்து நிறைய அப்படியே படர்ந்து வந்திருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. இது உங்களுக்கு வர ஆரம்பிச்சிருச்சுன்னா சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். உங்களுக்கு அந்த பால்கனி ஸ்பேஸ்லாம் வச்சிங்கன்னா பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். பட் இது மாதிரி பார்ஷியல் சன்லைட்டில் வந்து வைங்க. சரண்யாக்கு வந்து கொஞ்சம் உடம்பு நல்லா வந்து தூங்கிட்டு இருந்தா. தச்சுக்குட்டி வந்து எந்திரிச்சிட்டான். அதனால் அவனை கொஞ்சம் நேரம் வந்து அப்படியே கொஞ்சிட்டு அதுக்கப்புறமா அவனுக்கு ஸ்வீட் கொடுத்து அந்த மாதிரி ரெஸ்ட் எடுக்க வச்சேன். அவள் வந்து தனியா பொடி அரைக்கணும்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தா. நான் வறுத்து அரைச்சிக்கிறேன்னு சொல்லி வறுத்துட்டு இருந்தா. இந்த தனியா பொடி இப்போ நான் வந்து வாங்குறது கிடையாது. வீட்டில் ஒரு பேட்ச் அரைச்சி வச்சுருந்தேன். அது இப்போ வரைக்குமே வந்து சூப்பராக இருக்குது. நல்ல வாசனையாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி இருக்கனால வீட்லேயே தான் வந்து அரைச்சிக்கிறேன். அண்ட் சம்மர் டைமுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ் சொல்லுங்கக்கா, நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க சம்மர் ரிலேட்டடாக நிறைய டிப்ஸ் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. இந்த மாதிரி ஒரு லாங் டிஷர்ட் சிங்கிள் ட்ரெஸ்ஸாக நீங்கள் வந்து சம்மர் டைமில் வந்து போட்டுக்கிறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருக்கேன். இது உங்களுக்கு வந்து நிறைய கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸில் அவைலபிளாக இருக்கும். லென்த் வந்து நீயை விட கொஞ்சம் உங்களுக்கு கீழே வரும். பட் போட்டுக்கிறப்போ உங்களுக்கு வந்து தெரியாது, ரொம்பவே அழகாக இருக்கும். குவாலிட்டியும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து காம்போ ஆஃபர்லலாம் உங்களுக்கு வந்திருக்கு. இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க. நைட் டைமில் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நீ விட கொஞ்சம் பெருசாக நீ லென்த் நைட்டிஸும் உங்களுக்கு வந்து ஆன்லைனில் அவைலபிளாக இருக்கும். நமக்கு நைட்டிஸ் வந்து எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து நீ லென்த் நைட்டிஸும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். சம்மருக்கு வந்து சூப்பராக இருக்கும். இது மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கர்ட்ஸுமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரீசெண்டாக சரண்யா ஷார்ட்ஸில் வந்து ஒரு ஸ்கர்ட் போட்டிருந்தா, அதை நிறையா பேர் வந்து கேட்டிருந்தீங்க. அந்த ஸ்கர்ட் இந்த ஸ்கர்ட் எல்லாமே நான் வந்து அப்படியே சேர்த்து அமேசானில் வாங்கினது தான். இதோட லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன். அமேசானில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மெகா ஃபேஷன் டேஸ் வந்து சேல் போயிட்டுருக்கு. டாப் பிராண்ட்ஸில் உங்களுக்கு 70% வரைக்கும் ஆஃபர் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணால் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வச்சுறேன், செக் பண்ணிக்கோங்க. பச்சை குட்டிக்கு மட்டும் ஸ்பெஷலாக உப்புமா வேணும்னு சொல்லி கேட்டிருந்தான். மற்றவங்க குட்டீஸ்க்கெல்லாம் வந்து தோசை ஊற்றி கொடுத்துட்டு அவனுக்கு மட்டும் கொஞ்சமாக உப்புமா செஞ்சு அவள் வந்து சாப்பிட்டுட்ருக்காரு. லானியா அதை செஞ்சு கொடுக்குறியா, லானியா இதை செஞ்சு கொடுக்குறியா, இப்படி தான் அவன் வந்து என்கிட்ட பேசுவான். இப்போ அம்மா பெரியம்மா அந்த மாதிரிலாம் அவனுக்கு வந்து எதுவுமே வரலை. அந்த மாதிரி ஒரு பிறந்ததுலேருந்தே அந்த மாதிரி அவன் கூப்பிடவே இல்லை. நான் வந்து சரண்யா வயத்தில் இருக்கிறப்போ, அவன் வயத்தில் இருக்கிறப்போ ஒரு டைம் நான் வந்து சொல்லியிருப்பேன், அவனை வந்து பெரியம்மான்லாம் கூப்பிட நீ சொல்லக்கூடாது, அம்மான்னு தான் கூப்பிடணும் அப்படின்ட்டு. மித்துனுக்கு வந்து அப்படியே சின்ன வயசுலேருந்தே அவன் பெரியம்மான் கூப்பிட்டு வந்து பழகிட்டான். ஆனால் தச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா அம்மா சொல்ல அம்மா சொல்ல சொன்னால் அவனுக்கு வந்து அம்மாவே வராது, வாயில் அம்மாவும் வராது பெரியம்மாவும் வராது. நான் ஃபஸ்ட்டு அவன் வந்து என்னை அம்மானு கூப்பிடணும் அப்படின்னு தான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அவன் கூட எனக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பாண்ட் இருக்குது. பிறந்ததுலேருந்தே அவன் வந்து என்னோடய பக்கத்துலேயே தான் வந்து இருக்கான். அது மாதிரி அவன் எப்படி சரண்யாவை பார்க்குறானோ அதே மாதிரி தான் என்கிட்டயும் பார்ப்பான். இப்போல்லாம் வந்து இன்னுமே ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டான். அவன் வந்தாலும் சரி நான் அங்கே போனாலும் சரி ஓடி வந்து கட்டுப்பிடிச்சிக்கிறது லானியா லானியான்னு இப்போ ரொம்ப வந்து க்ளோஸ் ஆகிட்டான். அண்ட் இப்போ நான் அம்மானு கூப்பிட்றத விட எனக்கு வந்து அந்த லானியான்னு கூப்பிட்றப்போ இருக்கிற அந்த பாண்ட் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குது. அவன் அம்மானு கூப்பிட்டா கூட அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்னு எனக்கு வந்து தெரியல. ரீசெண்டாக வந்து ஒரு ரீல்ஸ் பார்த்தேன், பெரியம்மாஸ் லவ் லவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்து ஒரு ரீல்ஸ் போட்டிருந்தாங்க. அதில் வந்து நிறைய பேர், என்னோடய ரீல்ஸ் கிடையாது, ஒரு ரீல்ஸில் நிறைய பேர் பெரியம்மா அந்த ரிலேஷன் வந்து ஒரு ரொம்ப ஸ்பெஷல், அது யாருக்குமே புரியாது அப்படின்லாம் வந்து சொல்லி நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணி எமோஷ்னலெலாம் நிறைய வந்து போட்டிருந்தாங்க. அதை பார்க்குறப்ப எனக்கு அதான் தோணுச்சு, பட் பெரியம்மா அப்படின்றது வந்து ஒரு சாதாரண ரிலேஷன்ஷிப்லாம் வந்து கிடையாது. இட் கேன் ரீப்ளேஸ் த பிளேஸ் ஆஃப் அம்மா. அந்த மாதிரி ஒரு பாண்டு நம்ம வந்து ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த சித்தி பெரியம்மா அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அம்மானு தான் வந்து கூப்பிடணும். நீங்கள் இதை அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்றத எனக்கு வந்து சொல்லுங்கள். இந்த சித்தி பெரியம்மான்றதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே நமக்கு வந்து அந்த உண்மையான அந்த பாண்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாது. அந்த பேர் எல்லாமே அம்மான்றது தான் உண்மையான அந்த பாண்டு. நீங்கள் நிக்கிலுக்கும் சரண்யாக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாண்டு வந்து இருக்கும். எப்பயுமே அவள் வந்து ஃபஸ்ட்டு குழந்தையா நிக்கில தான் வந்து ட்ரீட் பண்ணுவாள். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் பாண்டு சித்திக்கு பெரியம்மா வந்திருக்கும். அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இந்த ஒரு அழகான விஷயத்த நான் உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அண்ட் ஒரு ஒரு வீடியோலையும் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு டாபிக் எடுத்து பேசுங்கக்கா அப்படின்னு சில பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. மோட்டிவேஷனல் டிப்ஸ் சொல்லுங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. எனக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப ஃபயரால மோட்டிவேஷனல் டிப்ஸ் எல்லாம் வந்து பேச தெரியாது. எனக்கு தெரிஞ்சது ஒரு சின்ன ஒரு லைன் பார்த்தாலே நம்ம வந்து மோட்டிவேட் ஆகணும். ஒரு சின்ன ஒரு கோட்டை என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும்.
நான் நிறைய இன்ஸ்டாகிராமில் பார்க்குறப்போ ரீல்ஸ் எல்லாம் வந்து பார்க்குறப்போ நிறைய அதுலேருந்து ஒருத்தவங்களும் சொல்கிறது அவங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் வந்து பார்க்குறப்போ அதுலேருந்து நான் நிறைய கற்றுட்ருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி உங்களை பாதித்த ஏதாவது ஒரு கோட்டோ ஏதாவது ஒரு விஷயமோ சொல்லுங்கள். அந்த மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் நம்மளோட சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு வீடியோக்கும் முன்னாடி ஒரு கோட்ஸ் போடணும். ஒரு வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறப்போ இல்லை ஒரு டே ஸ்டார்ட் பண்ணுறப்போ நம்மளோட வீடியோட ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கோட்ஸ் பார்க்குறப்ப அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு மெசேஜ் வரணும் அப்படின்றதுனால தான் நாங்கள் அந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான ஹாப்பியான வ்ளாகில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.